அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சாரு. திமுகவில் தொடர்ச்சியாக வாரிசு அரசியல் இருக்கு, அது குறித்து விவாதிக்க வேண்டியது எங்களோட விஷயம் இல்லை, திமுக அவங்க கட்சியில தான் விவாதிக்கணும் அப்படின்னு இருக்காரு. தமிழகத்திலையும் பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகள் தொடர்ச்சியாக வாரிசு அரசியலை முன்வைக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பலர் சொல்லிட்டு வராங்க. உங்க கட்சி சார்பாக இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எங்க கட்சி சார்பில் வரவேற்கிறோம். இப்போ அவர் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாரு, அவங்கள பொறுத்த மட்டும் குற்றச்சாட்டு வைத்தால் தானே ஒரு தலைவனை உருவாக்க முடியும். குற்றச்சாட்டுகள் இல்லாமல் ஒரு தலைவன் உருவாகிற வரலாறே இல்லை. இது அவங்க அப்பாவை 20-30 ஆண்டு காலமாக எல்லா தலைவர்களும் இதே குற்றச்சாட்டை சொன்ன தலைவர்கள்லாம் உண்டு. அதே குற்றச்சாட்டை சொன்ன தலைவர்கள்லாம் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரே தகுதி பெற்ற ஒரு தலைவன் தளபதி செயல் தலைவர்னு சொன்ன வரலாறும் இன்றைக்கி பண்ணால் பார்க்குறோம். அது மாதிரி இன்றைக்கி சொல்கிற தலைவர்கள் இன்றைக்கி சொல்லக்கூடியவர்கள்லாம் பின்னால் அதை வரவேற்கக்கூடிய காலகட்டமும் வரும். அவர் சொன்னார் சகோதரர் வாரிசு அரசியல்னார். வாரிசு அரசியல்னு சொல்கிறதுல என்ன இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. குடும்பம்னு ஒன்று இருந்தால் வாரிசு வரதா செய்யும், அதில் எந்த மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. ஏன்னா இதுக்கு நாங்கள் தொடர்ந்து பதில் சொல்லிட்டோம். அவரே சொன்னார் அந்த வாரிசு அரசியலை நாங்கள் சொன்னால் கூட அது காங்கிரஸ் கூட இருக்குதுன்னு சொல்லுவாங்கன்னு. காங்கிரஸ்ன்னு ஒன்று இந்த வாரிசு வழியாக அந்த காங்கிரஸ் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே அந்த வாரிசுகள் இருக்கிறதுனால தான். ஒரு சாதாரண ஊர்ல கூட 4 கோஷ்டி 5 கோஷ்டி வந்துடும். ஆனா அந்த குடும்பத்தில் இருக்க ஒரு தலைமை வயது இளமையாக இருந்தால் கூட அந்த தலைமையை ஏற்று கட்டுக்கோப்பா இருக்குன்னா அந்த குடும்ப சிந்திய ரத்தம். அதே மாதிரி இது நீங்க இப்ப சொல்றீங்க சர்வசாதாரணமா வாரிசுன்னு, அவரே சொல்லியிருக்கார் நான் வந்து தலைவனாகிறதுக்கு வரல, தொண்டனா மக்களா இறங்கி நின்று அது அவங்க அப்பா பண்ணி உழைக்கக்கூடிய ஒரு தொண்டனாக நான் உள்ளே வர விரும்புகிறேன். எனக்கு மேடை முக்கியம் இல்லை, தொண்டன் இருக்க இடம் தான் முக்கியம் இருக்கார். அது மாதிரி வரக்கூடிய தொண்டர்களை எத்தனை லட்சம் பேர் இருந்தாலும் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு சாமானியனை கூட சரித்திரம் படைக்கக்கூடிய அளவில் உருவாக்கி கொடுத்தது அந்த குடும்பம் தான். இந்த இடத்துல இப்போ சாதாரணமாக ஒன்றும் வேண்டாம், ஒரு கிளைச் செயலாளர் யார் பெத்த புள்ளையோ, ஒரு வட்டச்செயலாளர் யார் பெத்த புள்ளையோ, இவங்களை எல்லாரையும் கொண்டு வந்து ஒரு சேர்மனாக, பிரசிடெண்ட்டாக, ஒரு எம்எல்ஏவா, ஒரு மந்திரியாக இந்த அளவுக்கு ஆக்கி ஆளாக்கி கொண்டு வந்து உட்கார வச்சு அழகு பார்க்குற அந்த குடும்பத்தில் ஏன் ஒரே ஒருத்தர் வந்தா நாங்கள் தூக்கி உட்கார வச்சு அழகு பார்க்கலன்னா அதை விட நன்றி கேட்டதுனால வேற என்ன இருக்கு? சரி, நீங்க சொன்னீங்க, நாங்கள் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம்.